பாகுபலி 2 படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு செகண்ட் பார்ட் மூவி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்த படம் விஐபி 2. ஸோ வேலையில்லா பட்டதாரி 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ், அம்லாபால், சரண்யா பொன்வண்ணன், சமுத்திரகனி, விவேக் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க எல்லாருமே விஐபியில இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் புதுசாக ஆட் ஆயிருக்கவங்க பாலிவுட் நடிகை கஜோல். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த படம் மூலமாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தமிழ் வெர்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹிந்தி அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஆகஸ்ட் 18 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் ஒன்று, ஆல்ரெடி வந்து 2014 வேல்ராஜ் இயக்கத்தில் வெளியாகி ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்தது. படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல நிச்சயமாக சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், படத்தில் ரெண்டு பவர்ஃபுல்லான ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க தனுஷ் அண்ட் இன்னொருத்தவங்க கஜோல் அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்தது. அண்ட் ஓ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம விஐபி படம் பார்த்துருந்தோம். ஸோ படத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய மாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஆஃப் எப்படி போச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் மறுபடியும் படத்தை அந்த பிளாட்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம எப்படி வந்து தனுஷ் அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறாரு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, காமெடியாக, ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக அப்படியே போகுது. அண்ட் செகண்ட் ஆஃபில் வந்து நாம் எப்படி விஐபி படத்தில் ஒரு பெரிய ரகுவரன் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மாஸை நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு மாஸ் செகண்ட் ஆஃபில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். வேல்ராஜ் எடுத்த விஐபி படம் அண்ட் சௌந்தர்ய ரஜினிகாந்த் எடுத்த விஐபி 2 அப்படின்னு வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே கூட, அதோட இரண்டாவது பாகம் அதே மாதிரி அதில் நடிச்சிருக்காங்களா இதில் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் படம் விஐபி படம் அவ்வளோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டு செகண்ட் அதில் செகண்ட் பாகம் கொடுக்கும்போது நிச்சயமாக அதை விட பெருசாக பல மடங்கு தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து படத்தில் டோட்டலாக மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்துடைய பெரிய பெரிய மைனஸ், அனிருத்தோட மியூசிக் இந்த படத்தில் இல்லாததான். தனுஷோட இன்ட்ரோவாகட்டும் அண்ட் மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அனிருத்தோட மியூசிக் தான் அவ்வளோ ஒரு பெரிய கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷேன் ரோல்டனோட மியூசிக் வந்து ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது, பட் ஆனால் இந்த படத்துக்கு அனிருத்தோட மியூசிக் இன்னும் இருந்திருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அண்ட் கஜோல், நம்ம வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லியை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ரகுவரன் வந்து திருப்பி இந்த வராங்க, ஒரு விழுந்துட்டு திருப்பி எழுந்து வராங்க அப்படின்றப்ப பயங்கர மாஸாக நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். பட் கஜோலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷனாக அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் அது டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் கஜோலோடைய ஃபேன்ஸ்க்கெலாம். ஸோ தனுஷ் வந்து இந்த படத்தை வந்து சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்கும் போது அவங்க அப்பாவை மனசில் வச்சுக்கிட்டே இயக்குனாங்களா என்னன்னு தெரில. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தனுஷோட ஸ்டைல்லையும் தனுஷோட அந்த கேரக்டரைசேஷனும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடங்களில் நம்ம வந்து ரஜினி சாரை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி கோச்சடையான் படத்தில் அவங்க இயக்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரெண்டாவது படம் இது. ஸோ அவங்க அப்பாவை மனசில் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஷார்ட்டையும் வந்து ஓகே பண்ணாங்களா என்ன அப்படின்றத தெரியல. ஸோ கொஞ்சம் வந்து அது இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக அந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா, ரைசா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ரைசா உள்ள இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலமாக தான் ரொம்ப பிரபலமாக இப்போ இருந்துட்டுருக்காங்க. ஸோ ரைசா வந்து தியேட்டரில் வரும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு கன்சர்ன் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது ரசிகர்களுடைய கிளாப்ஸ்லேருந்து தெரியுது. அண்ட் இந்த படத்தை பற்றி ஓவராலாக அப்படி சொல்லணும்னாக்க ஒரு என்டர்டைனிங், ஃபுல்லாக ஒரு என்டர்டைனிங் மூவி. ஹியூமர், மாஸ், சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் பெட்டராக இருக்கும். இன்னும் ஹெவி மூமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நல்லா இருந்திருக்கும் படம். அண்ட் இந்த கன்க்ளூஷன் கிளைமேக்ஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் எடுத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக வந்து படம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம விஐபி படத்தை பார்த்துட்டு அதை விட ரெண்டு மடங்கு படம் விஐபி 2 இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் போனோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு நமக்குலாம் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் கம்பேர் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டைனிங் மூவி, ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் படம். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த விஐபி 2. ஸோ ஆனால் படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் தான் எல்லாருமே பார்த்துட்ருக்குது.
அனிருத்தோட மியூசிக். ஸோ தனுஷ் வந்து ஒவ்வொரு தடவையும் அனிருத்தோட காம்போ இல்லாததுக்கு நிறைய பல காரணங்கள் சொன்னாலும் இந்த படத்துக்கு வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியலை. ஏன்னா ஒவ்வொரு அந்த மாஸ் சீன்லையும் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தூக்கி கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அனிருத்தை வந்து இதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.